நம்ம சிம்புவோட தம்பியும் டி ராஜேந்திரனோட மகனுமா இருக்கக்கூடிய குரலரசன் அவர்கள் அவர் விரும்பின இஸ்லாமிய பெண்ணா இருக்கக்கூடிய நபிலா அகமது அப்படிங்கிறவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. குரலரசன் இப்ப கல்யாணம் பண்ணிருக்க பெண்ணோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நபிலா ஆர் அகமது. பிகாம் முடிச்சிருக்கக்கூடிய நபிலாவோட அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஃபி அகமது ரஹமத் அகமது. கல்யாணம் முடிஞ்ச நிலையில இவங்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஏப்ரல் 29 இன்னைக்கு சென்னை கிண்டில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் ஷோரால ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. அதே நேரம் குரலரசன் அப்புறம் நபிலா இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியும், சின்ன வயசுல இருந்தே நபிலா குரலரசன் லவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நபிலா குடும்பத்தை சேர்ந்தவங்க சென்னையிலேயே ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாதிரியும், அது கூடவே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம எஸ்டிஆருக்கு அவர் எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு என்ன கிடைக்கல. ஆனா அவரோட தம்பி குரலரசன் தான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்து மதத்துல இருந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய முறைப்படி தான் இவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த வெட்டிங் ரிசப்ஷன் வந்து சில போட்டோஸ் வெளியாயிருக்கு. அதுல பொண்ணு நபிலாவோட ஃபேஸ் இப்ப ரிவீல் ஆயிருக்கு. ஒரு கோல்டன் கலர் லெஹங்கால பொண்ணும் அவங்களுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு பிளாக் பிளேசர்ல மாப்பிள்ள குரலரசனும் இருக்காரு. இவங்களோட நிக்கா அப்ப நம்ம எஸ்டிஆர் அவர்கள் கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒயிட் குர்தா போட்டிருந்தாரு. கூடவே ஒயிட் லாஸ் நிறைய பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சுது. சொல்ல போனா ஒயிட் லாஸ் பண்றது தான் லண்டனே போனாரு. இப்ப தம்பியோட கல்யாணத்துக்காக இந்தியா வந்திருக்காரு. நபிலா வீட்டில்தான் இவங்களோட நிக்கா ரொம்ப சீக்கிரட்டா ரொம்ப பிரைவேட்டா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான ரிசப்ஷனும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 29 இன்னைக்கு தான் இவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் கேப்டன் விஜயகாந்த் சிவகுமார் சார்னு சொல்லி எல்லாருமே டி ராஜேந்திர அவர்களை இன்வைட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அப்புறம் விஜய் சேதுபதி இவங்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு பொண்ணு மாப்பிள்ள போட்டோ மட்டும் தான் ரிவைல் ஆயிருக்கு. என்னென்ன செலிபிரிட்டிஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, நம்ம சிம்பு என்ன மாதிரி ஒரு கெட்டப்ல இருந்தார் அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் எந்த ஒரு போட்டோ மூலியம் ரிலீஸ் ஆகல. கூடிய சீக்கிரமே அதுக்கான போட்டோஸும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. தம்பியோட கல்யாணத்தை முடிச்ச எஸ்டிஆர் இதே கிளீன் ஷேவ் கெட்டப்பில் தான் மாநாட்டு படத்தில் நடிக்க போறாரு போல இருக்கு. இல்ல ஒருவேளை ஹன்சிகாவோட மகா படத்துக்கான கெட்டப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அந்த வகையில் குரலரசனோட வெட்டிங் ரிசப்ஷன் இன்னைக்கு கோலி உள்ள ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க கடந்த 18 தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு 4 வாக்குப்பதிவா மும்பை உட்பட 7 மாநிலங்களில் 71 தொகுதியில் வாக்கு நடக்குது. அந்த வகையில் இப்ப தமிழ் ஹிந்தி மொழிகளில் பிரமோஷன் அடைகிறக்கூடிய மாதவன் மனைவி சரிதா கூட BMW K1600 அப்படிங்கிற பைக்ல வந்து வாக்களிச்சிருக்காரு. அந்த பைக்கோட விலை 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான போட்டோஸும் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.